நடக்கணும். நினைச்ச காரியெல்லாம் எனக்கு நடந்தணும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் காலையில், அந்த காலையில் நான் சக்ஸஸோடு தான் வீட்டுக்கு வரணும். இது எல்லாருமே நினைக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்களா? ஓகே, நினைத்த காரியங்கள் நம்மளுக்கு வர நடக்க என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, போகிற காரியத்துக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பசும் சாணம் இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்குட்டி சாணமாக இருந்தாலும் சரி, இந்த பசும் சாணம் நாட்டுடைய சாணம், அந்த சாணத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, என் காரியம் சக்ஸஸ் ஆகணும் சரிங்களா. அப்போது எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் இருக்குது, பசு சாணத்தில் மகாலட்சுமி இருக்குது. உங்களுக்கு புரியுதா? மகாலட்சுமி எங்கே இருக்காங்க? வாலில் இருக்காங்க இல்லையா. அப்போ பசும் சாணத்தை எடுத்து எலுமிச்சம்பழத்தால் ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த உருண்டைய செந்தூரம் இருக்கு இல்லைங்களா, ராமருடைய சிஷ்யர் வந்து ஹனுமன், ஹனுமனுடைய நம்மளுடைய குங்குமம் தான் செந்தூரம். அப்போ இந்த செந்தூரத்தில் அந்த சாணத்தை ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வர வழியில் ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட போட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறதே திரும்பவும் சொல்கிறேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, பசும் சாணத்தால் அதை வந்து நீங்கள் கொலைச்சி, செந்தூரத்தால் நீங்கள் மறுபடியும் ஒரு பெரட்டி போகிற காரியம் வரைக்கும் வச்சுக்கிட்டு திரும்பி வரப்போ அதை நீங்கள் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் காரியம் நினைத்த காரியம் சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிக்கலாமா சார்?